ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகமே எதிர்பார்த்திருக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நவம்பர் 20 முதல் கத்தார் நாட்டில் மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. இதுக்காக அந்த நாடு செய்த செலவு எவ்வளவுன்னு கேட்டாலே உங்களுக்கு தலை சுத்திரும். அப்படி எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இந்த உலகக்கோப்பைக்காக கத்தார் எப்படி தயாராகி உள்ளதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் இந்த முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பாக்குறது ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னப்பா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? 2022 ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப் கத்தார் நாட்டில் நடக்குதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. இதுக்காக கத்தார் கவர்மெண்ட் 220 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் செலவு பண்றாங்க. 220 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸோட இந்திய மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தலை சுத்துங்க. இந்திய மதிப்பு படி சுமார் 18.14 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 2018 ரஷ்யா நடத்தின இந்த உலகக்கோப்பைக்கு வெறும் 11.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் செலவு பண்ணாங்க. 2014 பிரேசில நடந்த உலகக்கோப்பைக்கு 15 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் செலவு பண்ணதுதான் இதுவரைக்கும் அதிகபட்சமா செலவா இருந்தது. 15 பில்லியன் எங்க இருக்கு, 220 பில்லியன் எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கிறது தெரியுது. இப்ப தெரியுதா ஏன் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு? இந்த உலகக்கோப்பை போட்டிகளுக்கான குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரசிகர்கள் கத்தார் நாட்டிற்கு வருவாங்க. சோ இவ்வளவு ஃபேன்ஸ் தங்குவதற்காக புது புது ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட், பார்க், மால் அது இதுன்னு வாரத்துக்கு 500 மில்லியன் டாலர் செலவு பண்றாங்களாம். இந்த உலகக்கோப்பை போட்டிகள் 8 கிரவுண்ட்ல நடக்கிறது. இந்த போட்டிகளுக்காக 7 கிரவுண்ட் முழுக்க முழுக்க புதுசாவே உருவாக்கப்பட்டது. இந்த உலகக்கோப்பை போட்டியின் மூலமாக கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகி இருக்குது. மேலும் இதுதான் இதுவரைக்கும் நடந்ததுலேயே மிக பிரம்மாண்டமான உலகக்கோப்பை போட்டியாகும். இந்த போட்டி நடத்துறது மூலமா கத்தார் நாடு சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன என்னன்னா, இங்க மினிமம் 10 லட்சம் ஃபேன்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஹோட்டல்ஸ் என்ன பண்ண போறாங்கன்ற குவெஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அந்த நாட்டில் இருக்க ஹோட்டல்ஸ்ல ஏற்கனவே 80% புக் ஆயிருச்சு, கூடி சீக்கிரம் 100% ஃபுல் ஆயிடும்னு சொல்றாங்க. அடுத்து கத்தார் சட்டப்படி திருமணம் ஆகாத ஆண் பெண் உடலுறவு வச்சுக்க கூடாது. இது அந்த நாட்டுக்கு டூர் போறவங்களுக்கும் பொருந்தும். மேலும் ஒவ்வொரு டீமும் வெற்றி பெற்ற பிறகு வேற லெவல்ல பார்ட்டி பண்ணுவாங்க. கண்டிப்பா அதிகபட்சம் எல்லாரும் மது அருந்துவது உறுதி. ஆனால் கத்தார் நாட்டில் மது அருந்துவதற்கான அனுமதி இல்லை, எல்லாத்துக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சவாலான விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடத்துவது மூலமாக 2030 கத்தாரோட பொருளாதாரம் அதீத வளர்ச்சி அடையும்னு சொல்றாங்க. ஓகே வர்ஸ், அடுத்த வீடியோல இந்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாக்காக கத்தார் பண்ண மிக பிரம்மாண்டமான மைதானங்களை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க.